பனங்காட்டு படை கட்சித் தலைவர் ராக்கெட் ராஜா திருவனந்தபுரத்தில் கைது. நாங்குநேரி சாமிதுரை கொலை வழக்கில் நெல்லை போலீசார் நடவடிக்கை. திருப்பூர் காப்பகத்தில் உயிரிழந்த சிறுவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மூன்று சிறுவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் திருப்பூர் காப்பகம் மூடப்படுவதாக அமைச்சர் கீதாஜீவன் அறிவிப்பு. காப்பக உரிமையாளர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. குஜராத்தில் எருமை மோதி சேதமடைந்த வந்தே பாரத் ரயில் இன்ஜின் சீரமைப்பு. ரயில் மீது மோதிய எருமையின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. திருக்குறள் இந்தியாவின் அடையாளம் என ஆளுநர் ஆர்யன் ரவி புகழாரம். ஆன்மீகம், நீதி, சாஸ்திரம் பற்றி இடம்பெற்றிருப்பதாகவும் பெருமிதம். திமுக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்களோடு சென்று மனு தாக்கல். யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்த வழக்கில் 3 இளைஞர்கள் கைதான விவகாரம். சேலம் செட்டிச்சாவடி பகுதியில் இளைஞர்கள் தங்கியிருந்த வீட்டில் NIA சோதனை. சிவகங்கையில் கார் ஓட்டுநர் வீட்டில் NIA சோதனை. தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்பில் இருந்ததால் சோதனை என தகவல். சென்னையில் வெள்ளத்தடுப்பு பணிகளை நாளை பார்வையிடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குளத்தூர், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்கிறார். வெள்ள பாதிப்பை தடுக்க சென்னையில் 34 இடங்களில் ரெடிமேட் கான்கிரீட் முறையில் வடிகால் இணைப்பு. தண்ணீரை வெளியேற்ற 741 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் KN நேரு விளக்கம். நாகர்கோவில் அருகே நாக்கால் மடம் பகுதியில் புதிய சுங்கச்சாவடி. 40 கிலோமீட்டர் தொலைவில் அடுத்தடுத்து 2 சுங்கச்சாவடிகள் அமைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் எதிர்ப்பு. பல்லடம் அருகே பனியன் நிறுவன அதிகாரி வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் கொள்ளை. முகமூடி அணிந்த நபர் உள்ளாடைகளையும் திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியானது. நடிகர் போண்டாமணியிடம் 1 லட்சம் ரூபாய் திருடிய நபர் கைது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது நட்பாக பேசி பழகி திருடியது அம்பலம். கீழ்பவானி கால்வாய் கடைமடை பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை. 4000 ஏக்கர் நெல் நடவு பணிகள் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் கவலை. மதுரையில் நகைக்கடை உரிமையாளரிடம் 87 சவரன் நகைகள் திருட்டு. காரில் வைத்திருந்த நகைப்பையை கொள்ளையடித்த 5 பேர் கைது. சென்னை அருகே அருங்காட்சியகத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி வைக்கப்பட்ட சிலைகள் மீட்பு. பழங்கால வீணாதரர் ரிஷபதார் சிலைகளை மீட்டது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு.
பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஏழாவது நாளாக போராட்டம். திருநாவலூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த 44 கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் நேரில் சந்தித்து ஆதரவு. திரையுலகில் நடிகர் மோகன் 45 ஆண்டுகள் நிறைவு விழா. ஆதரவற்றோருக்கு உதவிகளை வழங்கி கொண்டாடினார் மோகன். திருப்பதியில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி அலைமோதும் கூட்டம். இலவச தரிசனத்திற்காக 36 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சி. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 16 காசுகள் சரிந்து 82.33 காசுகளாக சரிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.